ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தமிழ் கேமர் சச்சின். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 16 GB ரேமோ 8 GB ரேமோ இருக்கும். பட் அதோட மெமரி ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். ஐ மீன் என்னோட மெமரி ஃப்ரீக்வன்சி வந்து 3600 MHz. ஸோ உங்கள் ரேமுக்கும் அதே மாதிரி இருக்கும். நம்மகிட்ட ஆசஸ் மதர் போர்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஆசஸ் B550-F கேமிங் மதர் போர்ட். ஸோ அந்த மதர் போர்டில் நம்ம பயோஸ்க்கு போய் எப்படி வந்து நம்மளோட மெமரி ஃப்ரீக்வன்சி மாற்றுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்ட்ரீம் மெமரி ப்ரோட்டோக்கால்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் தான் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிசி ஆன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்ம பிசியை ஷட் டவுன் பண்ணிடலாம். ஸோ நான் ஷட் டவுன் பண்ணிக்கிறேன் என்னோடய பிசியாக. ஸோ ஃபுல்லாக ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஆன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆர் F2 வந்து கண்டினியூஸாக அமுக்கிட்டே இருங்க. என்டர் த பயோ செட்டிங்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயோ செட்டிங்ஸில் போயாச்சு. ஸோ ஐ வில் ட்ரை டு ஷோ இட் க்ளோஸர் டு யூ கைஸ்னா, AI ட்வீக்கர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஈஸி மோடில் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அட்வான்ஸ் மோடுக்கு வந்துருங்க. அதுக்குள்ள வந்து எக்மெண்ட் பார்த்தீங்கன்னா AI ட்வீக்கர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா AI ஓவர் கிளாக் டியூனர், அதில் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்குன்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து DOCP மாற்றணும். அதாவது ஏ மதர் போர்டில் DOCPன்னு இருக்கு. ஸோ ஆசஸ் B550F கேமிங்கில் தான் இந்த செட்டப் இருக்கும். ஸோ நம்ம அதை DOCP மாற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவர் ரேம் மெமரி ஃப்ரீக்வன்சி போடணும். சப்போஸ் நம்ம 3600 MHz ரேம் வச்சுக்கிட்டு நம்ம 4000 6000 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரேம் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால நம்ம 3600 தான் போடணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட பயோ செட்டிங்ஸ் முடிஞ்சு நம்ம எஃப்ட நம்பிக்கி சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். பட் யூஸ்வல் டைமோட கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும். ஸோ பதறாதீங்க, என்னடா இது நம்ம மாற்றினால தான் இது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லலாம், பதற தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், அதில் போய் மெமரி போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து ஸ்பீடில் வந்து 3600 இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றின மெமரி ஃப்ரீக்வன்சி செட் ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து மெமரி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். என்னோடய சேனலில் இதே மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்ஸ் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ கைஸ், டாடா பை, சி யூ.